हेलो स्टूडेंट्स आई एम रमणन इंद वीडियो ले क्लास 11 एक्सरसाइज 5.1 ले रंदे सम नंबर 4 पाक्क पोरों दिस इज एन इंपॉर्टेंट 2 मार्क अल्लद 3 मार्क रेंज ऑफ क्वेश्चन फाइंड द कोएफिशिएंट ऑफ x पावर 15 इन x स्क्वायर प्लस 1 बाय x क्यूब टू द पावर ऑफ 10 இத எக்ஸ்பேண்ட் பண்ணா x பவர் 15 ஓட கோஎஃபிஷியன்ட் ஒன்னு வரும் அந்த கோஎஃபிஷியன்ட் ஓட வேல்யூ என்ன அப்படினு क्वेश्चन கேக்குறாங்க இத சால்வ் பண்றதுக்கு புக் பேஜ் நம்பர் 205 ல நோட் பாக்ஸ்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு அந்த இல்லஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி தான் நாம செய்ய போறோம் இப்போ இந்த வேல்யூவை a னு எடுத்துக்கறோம் இந்த வேல்யூவை b னு எடுத்துக்கறோம் இந்த வேல்யூவை n னு எடுத்துக்கறோம் ஓகே அத எழுதிடலாம் a is equal to x square and b is equal to 1 by x to the power of 3 or x to the power of minus 3 இப்படி ரெண்டுதுல எதை வேணாலும் எடுத்துக்கலாம் n is equal to 10 இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறோம் tr plus 1 is equal to n ஓட வேல்யூ 10 cr ஓட வேல்யூ நமக்கு தெரியாது a ஓட வேல்யூ x square to the power of n minus r that is 10 minus r b power r x to the power of minus 3 to the power of r ஓகே இப்போ இதனுடைய பேஸ்லாம் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் tr plus 1 10 cr இந்த 2-ஐ 10 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த r ஓடையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் therefore x to the power of 20 minus 2r இந்த 3-ஐ minus 3 இந்த r ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் x to the power of minus 3r by exponent rule இது ரெண்டுமே பேஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால பவர் ஆட் பண்ணிக்கலாம் 10 cr into x to the power of 20 minus 2r minus 3r okay therefore tr plus 1 tr plus 1 is equal to 10 cr இந்த r ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் x to the power of 20 minus 5r இப்ப to find the coefficient of x to the power of 15 இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இதனுடைய பவரையும் இதனுடைய பவரையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் சோ 20 minus 5r equal to 15 சோ இந்த ரைட் சைடுல போட்டுக்கறேன் 20 minus 15 is equal to 5r ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாறிடுச்சு இது 5 இது 5r இல்லையா நமக்கு தேவை r is equal to 1 the value of r is 1 இப்போ நாம இந்த ஈக்குவேஷன்ல இது வந்து நம்ம என்ன வெச்சுக்கலாம் ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வெச்சுக்கலாம் இதல சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த x உடைய பவர் இருக்கு இல்லையா x உடைய பவர் பாத்தீங்கன்னா 15 ஆகும் இப்டினா tr plus 1 that is 1 plus 1 is equal to 10 c1 x to the power of இங்க பாருங்க 20 minus 5 into 1 which is 15 இல்லையா அப்ப x power 15 இந்த x power 15 உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன அதாவது 10 c1 10 c1 உடைய வேல்யூ 10 தான் இல்லையா therefore x power 15 உடைய கோஎஃபிஷியன்ட் is 10 இதான் ஆன்சர் இருக்கு சோ கவனமா இந்த ஒரு இடம் போடணும் இந்த ஃபார்முலா கவனமா ஞாபகம் வச்சிருக்கணும் ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ